புனிதா எனக்கு மோர் தேன் ஒன் இயர் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு பெயின் மேலே டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டு எதுக்குமே செட்டில் ஆகல தென் அங்கிளோட டிவி ப்ரோக்ராம் டிசம்பர் டென்த் பார்த்துட்டு சாம் ஒன் அவரை த்ரீ வர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் வசனம் சொல்லிட்டு இருந்தார் ஒரு கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு இறக்குங்களாலும் கிருபுகளாலும் முடி சுடுவார்னு ஒன் வீக் ஜஸ்ட் ஐ ப்ரேட் வித் தட் பைபிள் வேர்ஸ் மெராக்கலஸ்லி ஐ காட் ஹீல் ஃப்ரம் ஆல் த பெயின் தென் என்னோட என்னோஸ்கோபி பயோஃப்ஸி எவ்ரி கேம் இஸ் நார்மல் ப்ரீவியஸாக சிடி ஸ்கேன் சிட்டி எல்லாம் பண்ணும்போது டவுட்டாக இருக்குது நெக்ஸ்ட் டெஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் இந்த ப்ரேயர் அங்குளோட வசனத்தை வச்சு ஜெபிச்சதுக்கப்புறம் எவ்ரி திங் கேம் இஸ் நார்மல் அண்ட் ஐ காட் ஹீல்ட் ஃப்ரம் ஆல் த பெயின் தேங்க்யூ ஜீசஸ் என் பேர் விஜயா நான் மூளைக்கடையிலேருந்து வரேன் என் பையன் ரொம்ப அடங்க மாட்டான் பயங்கரமாக கூட்டிட்டு என் பையனை எல்லாம் கேவலமாக ஒரு சிஸ்டர் வந்து அன்பரின் பாதத்துல இங்க ஒரு நாள் இட்னு போ அப்படின்னாங்க நான் மூணாம் மாசத்துல இருந்து இங்க வந்தேன் நாங்கள் ரொம்ப பாரத்தோட வந்து இங்க அவ்வளோ அழுதிட்டு போனோம் நாங்கள் வெறுமையாக தான் இங்க வந்தோம் ஆனாலும் எங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஒரு ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டு முதல்ல என் பையனுக்காக எழுதி போட்டு கூட்டிக்கிறாங்க ஆண்டவர் இன்னைக்கு வேலை இல்லாத இருந்தான் வண்டியை வாங்கி டிவி கட்டாத இருந்தான் அந்த எண்பதாயிரம் ரூபாய் கடத்த ஆண்டவர் அடைக்க கிருபை செய்தார் வட்டி கடத்துல எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு இப்ப எனக்கு கடமை இல்லை என் பையனுக்கும் வேலை கிடைக்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அல்லா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் என்னென்ற வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாத கடன் சுமைகளோடும் சுமக்க முடியாத வியாதியின் சுமைகளோடும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என் ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது ஒரு மனுஷன் அல்ல தெய்வம் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஒரு மனுஷன் இன்றைக்கி ஒரு காரியத்தை பேசுனா நாளைக்கு காலையிலைக்குள்ள மறந்து போவான் சிலர் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் குடிகாரம் பேச்சு இல்லை நல்லா இருக்கிறவன் பேச்சு அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறதும் இல்லை அவன் அதை நினச்சி பார்க்குறதும் இல்லை ஆனால் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற எங்கள் அப்பா இயேசு சொன்னதை சொன்னபடி செய்கிறவன் அவர் பொய்யுறையாத தேவன் என்று பேதம் சொல்லுகிறார் பொய் சொல்லாத தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறதிலே எனக்கு மிகவும் பெருமை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அந்த தெய்வத்தை கர்த்தராய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என் ஆண்டவருக்கு தெரியும் ரொம்பவே கடன் இருக்குது நல்லாவே என் ஆண்டவருக்கு தெரியும் நிறைய அவமானங்களை சிக்கி வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்குறீங்க என் இயேசுவுக்கு தெரியும் நிறைய வியாதிகள் சரீரத்தில் புதஞ்சி கிடக்குது என் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு உங்கள் அருகாமிலே வந்திருக்கிறார் ஹலோ லூயா இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீ என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் நீர் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது பரலோகத்தின் சுத்தமாக இருக்கிறது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள நீரூற்றுகளாகவும் அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் ஒரு திராட்சை தோட்டம் வரத்துள்ள பலன் கொடுக்க வேண்டுமானால் அந்த இடத்திலே தண்ணீர் மிகவும் அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துச் சொல்லுகிறார் உங்களுடைய தொழிலிலே இதுவரைக்கும் வரத்துள்ள பலன் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை உங்கள் ஊழியத்திலே போதுமான அளவுக்கு அறுவடை இல்லை ஆனால் அறுவடை கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி உங்களுக்காக சில தண்ணீர் தடாகங்களை திறந்து விடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய வார்த்தையைக் கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை போகிறார் இந்த நாள் செய்தியின் தலைப்பு தண்ணீர் தடாகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கையிட்டு செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஆண்டவர் அனுப்புகிற தண்ணீர் மிகவும் அவசியமாய் இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீராய் இருக்குமாம் இன்றைக்கு பரலோக தேசத்திலிருந்து ஆண்டவர் ஒரு தண்ணீரை உங்களுக்கு அனுப்புகிறார் அது விடாய்த்து போன உங்களுடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீராக அமையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தினுடைய தொடக்கம் சொல்லுகிறது அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார் இந்த நாள் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராகவும் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் கரிசனை உள்ளவராகவும் இருந்து சில மாற்றங்களை தான் என் பிள்ளை இனி நிம்மதியாக வாழ முடியும் என் பிள்ளையுடைய அவமானம் நீங்க வேண்டுமானால் சில மாற்றங்கள் அத்தியாவசியமாய் செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை ஒரு அவாந்தர வெளியை போல தண்ணீரற்ற ஒரு அவாந்தர வெளியை போல விசாரிப்பாற்ற ஒரு அவாந்தர வெளியை போல இருக்கலாம் இன்றைக்கு அவாந்தர வெளியை போல யாராலும் சீண்ட முடியாதபடிக்கு யாரும் உங்கள் இந்த நெருங்கி வராதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறவங்களுடைய அவாந்தரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் அவாந்தர வழி என்று சொல்லக்கூடியது தண்ணீர் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடம் அங்க போய் நீங்க தண்ணியை தேடவே முடியாது அப்படிப்பட்ட இடத்தை தான் அவாந்தர வெளி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திலே ஆண்டவர் தண்ணீர் தடாகங்களை இன்றைக்கு உண்டாக்குகிறாராம் தண்ணீர் தடாகம் என்று சொல்லக்கூடியது பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீர் இருக்கிற இடம்தான் தண்ணீர் தடாகம் என்று சொல்லுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிறகு ஆசீர்வாதத்தின் நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறதா இருக்கும் உன் ஆலையிலே இனி திராட்சை ரசமும் எண்ணையும் புரண்டு ஓடும் என்று ஆண்டவர் சொல்கிறார் கரை புரண்டு ஓடும் காரணம் ஆண்டவர் உன்னுடைய ஆலைகளுக்கும் உன்னுடைய திராட்சை தோட்டங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சும்படி ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னுடைய திராட்சை தோட்டங்களை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனம் இனி அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் தண்ணீர் தடாகங்களை உண்டு பண்ணி மாற்றத்தை கொண்டு வந்து வறண்டு போன நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் பசித்தவர்கள் என்று சொல்லக்கூடியது தேவையோடு கூட இருக்கிறவர்கள் வயிற்று பசியில் இருக்கிறவர்களை மாத்திரம்தான் பசித்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் நீடி பியூப்பிள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமம் நீடி பியூப்பிள் அப்படின்னா தேவையோடு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பசித்தவர்கள் என்று கருதப்படுகிறது இன்றைக்கு பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் எங்கே குடியேற்றுகிறாராம் எந்தெந்த அவாந்தர வழிகளிலே தண்ணீர் தடாகங்களை உண்டு பண்ணினாரோ அப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் இருந்த அந்த அவாந்தர வெளியை ஒரு கர்த்தரின் தோட்டமாக மாற்றுகிறார் ஏசையா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடையச் செல் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டமாக மாற்றுவாராம் அங்கே சமாதானமும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் உண்டாகுமாம் அவாந்தர இருக்கிற இடங்கள் இனி கர்த்தரின் தோட்டமாக மாறப் போகிறது அது ஒரு ஏதேன் தோட்டமாக மாறப் போகிறது கர்த்தரின் தோட்டத்திலே எந்த ஒரு செழிப்புக்கும் பஞ்சம் இருக்காது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஒன்றுக்கும் குறை வைக்கவில்லை உன்னுடைய அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் அது எப்பொழுது கர்த்தரின் தோட்டமாய் மாறும் அதற்குள்ள தண்ணீர் தடாகங்கள் இருக்கும் செழிப்பான கர்த்தரின் தோட்டமாக மாறும் இன்றைக்கு அந்த தண்ணீர் தடாகங்களை உன் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார் ஒரு அவாந்தர வழியில் தண்ணீர் தடாகங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லாத இடத்திலே வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்கள் என்று சொல்லுவார்கள் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நடக்கப் அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல் மிரக்களாக இருக்கும் நீ நினைத்து பார்க்காத ஒரு அற்புதமாக இருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னால் சொன்னபடி செய்வார் அதை நிறைவேற்றுவார் ஒரே இரவிலே தானியேலை நெபுகாத் நேச்சாருடைய அரண்மனையிலே அதே பாபிலோன் மாவட்டம் முழுவதற்கும் அதிகாரியாய் ஆட்கினவர் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு வருஷங்கள் தேவையில்லை ஒரே நாளில் முந்தின நாள் அவன் ராஜாவின் அரண்மனையிலே கூஜா தூக்கிக் கொண்டு அந்த ராஜாவுக்கு மதுபானங்களை கொண்டு கொடுக்கிற ஒரு சப்ளையராக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ண ஆண்டவர் தீர்மானித்தார் அடுத்த நாள் காலையிலே அவனுக்கு ஞானம் என்கிற ஊற்றை தண்ணீர் தடாகமாக திறந்து விட்டார் அந்த ஞானம் இடத்திலிருந்து தண்ணீர் தட்டாகமாக பெருக்கெடுத்து வரும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த ராஜாவினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அதன் நிமித்தம் அடுத்த நாள் காலையிலே பாபிலோன் மாவட்டம் முழுவதற்கும் மாவட்ட அதிகாரியாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக அவன் மாற்றப்படுகிறான் அது மாத்திரமல்ல யோசேப்பனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ராத்திரி அவன் ஜெயிலில் இருக்கிறான் அடுத்த நாள் காலையிலே அவனுக்கு கருகலானவைகளை தெளிவிக்கிற ஒரு அபிஷேகம் ஒரு சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை தண்ணீர் தடாகமாக மடை திறந்து விடுகிறது போல ஆண்டவர் திறந்து விட்டார் அடுத்த நாள் என்ன நடந்தது எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாய் மாறினான் முந்தின நாளில் ஜெயிலில் கிடந்த ஒரு ஜெயில் கைதி அடுத்த நாள் காலையிலே அந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகிறார் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய செய்கைகள் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்து விடுகிற தண்ணீர் தடாகங்கள் இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து எந்த இடத்திலே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்திலே உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் அந்த இடத்திலே உன்னுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி உன்னை தலை நிமர்ந்து நடக்கும்படி உதவி செய்வார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கூட கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே நான் வறட்சியோடு இருக்கிறேனே பஞ்சத்தோடு இருக்கிறேனே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லையே நான் போகிற வழியில் கடங்க நிப்பானே என்று சொல்லி ஒருவேளை அவனுக்கு பயந்து பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்திருக்கலாம் அவனை பார்த்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியவில்லை இன்றைக்கு கூட வீட்டில் இருந்து கொண்டு கடன்காரன் வீட்டு வாசலை தட்டும் பொழுது வீட்டில் இருந்து கொண்டு நான் இல்லை என்று சொல்லி நீ பொய் சொல்லி உன் மனைவிடத்தில் அனுப்பியிருக்கலாம் எல்லாம் பரலோகம் படம் பிடித்து கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள் தான் இந்த வறட்சியின் நிமித்தம் என் பிள்ளைகள் பொய் சொல்லுவார்கள் எத்தனை நாள் தான் என் பிள்ளைகள் இந்த அவாந்தர வழியிலே வாழ்ந்து என் பிள்ளைகள் அது நிமித்தம் அவமானத்தோடு வாழ்வார்கள் என்று ஆண்டவர் கண்டு இன்றைக்கு நடந்த எல்லா கோரங்களையும் பார்த்து என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என் பிள்ளைகளின் அவமானத்தோடு வாழக்கூடாது என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பி இன்றைக்கு மாற்றங்களை கொண்டு வரும்படிக்கு தண்ணீர் தடாகங்களை அவண்டர் உன் வாழ்க்கையிலே எழுப்பப் போகிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது பசித்தவர்களை அப்படிப்பட்ட இடங்களிலே குடியேற்றி தேவையோடு இருக்கிறவர்களை அங்கே குடியேற்றி வைத்து அவர்கள் குடியிருக்கும் நகரங்களை அவர்களுக்கு கட்டி கொடுக்கிறாராம் அப்படின்னா அவாந்தர வழியாக இருக்கிற இடம் இதுவரைக்கும் யாரும் குடி போகாத இடம் என்னை மனுஷர்கள் குடியிருக்கிற நகரமாய் மாறும் எப்பொழுது ஒரு அவாந்தர வழி ஒரு நகரமாய் மாறும் ஒரு சிட்டியாக மாறும் அந்த அவாந்தர வழியிலே தேவனுடைய தண்ணீர் தடாகங்கள் பெருக்கெடுத்து வரும்பொழுது அது ஒரு பெரிய சிட்டியாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கு அந்த அவாந்தர வழிகளிலே கொண்டு போய் தண்ணீர் தடாகங்களை ஏற்படுத்தி அந்த இடத்தை ஒரு நகரமாக மாற்றப் போகிறார் ஒருவேளை சில மாதங்களுக்கு முன்பாகவோ சில வருஷங்களுக்கு முன்பாகவோ ஏதோ ஒரு அவாந்தர வழியில் என் பேரில் ஒரு கால் கிரவுண்டு இடம் ஒரு ரெண்டு சென்ற இடம் ஒரு அஞ்சு சென்று இடம் இருந்தால் போதும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடம் முன்னேறுனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடம் டெவலப் ஆயாச்சுன்னா நாளைக்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று பல கிலோமீட்டர்கள் தூரம் கடந்து போய் உங்களுடைய இருந்த சொற்ப பணத்தை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம் அதில் போட்ட பணம் இன்னைக்கு வரைக்கும் எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கலாம் அது அப்படியே போட்டு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கிடக்கிறது அந்த இடங்கள் புல் பூண்டுகள் பிடிச்சி பூச்சிக்காடாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் என் ஏசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய தீர்மானிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஆண்டவர் அதை ஒரு நகரமாய் மாற்றும்படிக்கு அங்கே தண்ணீர் தடாகங்களையும் நல்ல ஸ்தாபனங்களையும் பெரிய கம்பெனிகளையும் நல்ல குடியிருப்புகளையும் கொண்டு வந்து அதை ஒரு நகரமாய் மாற்றி கொடுத்து நீ எந்த இடத்துல ஏதோ கொஞ்சமாவது எனக்கு முன்னேறி வந்தால் போதுன்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துல என் மதிப்பை ஆண்டவர் கொடுத்து உன்னை ஒரு கோடீஸ்வரனாய் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என் அன்பு சகோதரனே சகோதரியே அந்த இடங்களெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பாலடைந்து கிடக்கலாம் அந்த பாலடைந்த இடத்தை கர்த்தரின் தோட்டமாக மாற்றும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உனக்காக அந்த இடத்தை ஒரு நகரமாக மாற்றுகிறார் அந்த இடத்தை ஒரு நகரமாக மாற்றி அடுத்து என்ன வசனம் சொல்லுகிறது நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள் அப்படின்னா அப்படி தள்ளி அவாந்தர வழியாய் கிடக்கிற இடங்களை ஆண்டவர் உனக்காக தண்ணீர் தடாகத்தை கொடுத்த நகரமாய் மாற்றி இனி உனக்கு அங்குதான் தான் குடியிருப்பதற்கு வீட்டையும் ஆண்டவர் கட்டி கொடுத்து அந்த இடத்திலே நீ வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகள் வரத்துள்ள பலனை தருகிறதை இனி நீ பார்க்க போகிறாய் இவ்வளவு நாளும் அங்கு வரத்துள்ள பலன் இல்லை ஏன் தெரியுமா அங்கு தண்ணீர் தடாகம் இல்லை இன்றைக்கு அவைகள் வரத்துள்ள பலனை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் அந்த இடத்திலே மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த தண்ணீர் தடாகத்தை அந்த இடத்திலே கொண்டு வந்து அவைகள் வரத்துள்ள பலனை தரும் வயல்கள் உண்டாக்கி திராட்சை தொட்டங்களை நாட்டுவீர்கள் திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள் தொழில் செய்வீர்கள் வியாபாரம் பண்ணுவீர்கள் வேலை செய்வீர்கள் இனி அவைகள் வரத்துள்ள பலனை தரும் நஷ்டத்தோடு ஓடின உன் ஸ்தாபனம் இனி நல்ல வரத்துள்ள ஸ்தாபனமாக நல்ல வருமானம் உள்ள ஸ்தாபனமாக மாறும் இதுவரைக்கும் கடனிலே இருந்து தொழிலில் எல்லாவற்றையும் இழந்து போன நீங்கள் இன்றைக்கு பிறகு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஸ்டீஃபனுடைய சத்தம் அல்ல உங்கள் செவைகளிலே கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறவைகள் ஆண்டவர் ஆகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி முதலாவது தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார் அதன் பிறகு வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறார் வருமானமில்லாத உன்னுடைய தொழில் இனி நல்ல வருமானத்தை கொண்டு வரும் இதுவரைக்கும் கனி கொடுக்காத உன் பிள்ளைகள் இனி கனி கொடுப்பார்கள் உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருண்டு போன நிலைமையிலே நீங்கள் இந்த இடத்திலே இருக்கலாம் இரண்டு போன உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடப்போம் அப்பா அவ அந்த வழிகளை தண்ணீர் தடாகமாக மாற்றி குடியிருக்கும் நகரத்தை கட்டி திராட்சை தோட்டங்களை உண்டு பண்ணி வரத்துள்ள பலனை அனுபவிப்பார்கள் என்று சொன்னீரே அந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய சுரசிலே நான் வைத்து என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் என் பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் இறங்கி என் பிள்ளைகளுடைய வறண்டு போன வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் தண்ணீர் தட்டாகங்களாக கரைபுரண்டு வரும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் பற்றாக்குறையில் இருக்கிற பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி ஆகாருடைய பிள்ளைக்காக ஆண்டவர் பெட்ரோல் கிணறுகளையே தடாகங்களாய் மாற்றி அவர்கள் இருக்கிற அந்த வனாந்தரமான இடத்தை ஆசிர்வதித்து கொடுத்தீங்களோ என் பிள்ளைகளுடைய வனாந்தரமான தொழில் கூடங்களிலே இனி ஆசீர்வாத கிணறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதாக உன் ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் ஆசீர்வாதமும் வருமானமும் கரை புரண்டு ஓடும் என்று சொன்னீரே கரை புரண்டு ஓடுகிற நன்மைகளை என் பிள்ளைகளுடைய சிறசிலே நான் வைத்து ஜெபிக்கிறேன் இதுவரைக்கும் நஷ்டத்தோடு வாழ்ந்த என் பிள்ளைகள் இனி லாபத்தை அறுவடை செய்வார்களாக வரத்துள்ள பலன் உண்டாகட்டும் வேதனையின் மேல் வேதனை கடன்களின் மேல் கடன் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் இழப்பின் மேல இழப்பை சந்தித்து துடி போய் வந்திருக்கிற என் பிள்ளைகளை இன்றைக்கு வார்த்தையினாலே நீர் திருப்திப்படுத்தி அனுப்புகிறீர் இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே இனி பலிப்பதாக வலிப்பதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து இனியின் பிள்ளைகள் ஒருவரும் கடன் வாங்கக்கூடாது கொடுக்கிற ஜாதியாய் மாற்றுவீராக மாதா மாதம் துண்டு விழுகிறது துண்டு விழுகிறது பற்றாக்குறை இருக்கிறது இது கதறி கொண்டு மாச கடனாளிகளுக்கு முன்னால போய் கைகட்டி நிற்கிற பிள்ளைகளை எந்த கடங்கார முன்னாலையும் போய் கைகட்டி நிற்க அனுபவிக்க கூடாது சொந்தக்காரங்க வீட்டில் போய் தாக்கா அடமானம் வச்சு நான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ரெண்டு மாசத்துல மீட்டு தந்துடுறேன் உங்கள் பத்திரத்தை கொடுங்க கொஞ்சம் வச்சு நான் கொஞ்சம் பணம் வாங்கி என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட போகிறேன் அந்த நிலைமை மாறி இது எந்த முன்னிலையில் என் பிள்ளைக்கு கையெழுக்க கூடாது டேடி உங்க முன்னால கை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் எந்த மனுஷ முன்னிலையை போய் எது கையெழுத்தி நிற்க நீங்க அனுமதிக்க கூடாது உங்க பிள்ளைங்கப்பா என் பிள்ளைகளை பார்த்தாலே ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு இல்லை பயந்து பயந்து ஓடுறாங்க டேடி இருந்துட்டே வீட்டில் இல்லைன்னு என் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குறிந்தது என்றார்கள் அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக அப்பாவுக்கு நன்றி கசந்து போன வாழ்க்கையின் பிள்ளைகளுக்கு மதுரமாய் மாறட்டும் கணவன் மனைவி உறவில்லாத பிள்ளைகளுக்கு உறவு உண்டாகும்படி கட்டப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இருதயத்தின் கடினங்கள் மறைந்து போகட்டும் இளவயதின் விதவைகளுக்கு மறுபடியும் ரூத்தை போல வாழ்வை கொடுத்து அவர்களுக்கு மதுரமான எதிர்காலத்தை உருவாக்கி தருவீராக கசந்து போன இவருடைய வேலை ஸ்தலத்திலே நல்ல அனுபவங்களை தாரும் ஊழியத்தில் கசந்து போன அனுபவங்கள் மாறி ஊழியத்தில் ஒரு சமாதானமும் செழிப்பும் நல்ல அறுவடையும் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக தடைகள் என் பிள்ளைகள் முன்னேறுவார்களாக வேலை பிள்ளைகளுக்கு வேலை வாசல் திறக்கப்படுவதாக கடன்களை அடைப்பதற்கு பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்களுக்கு நேராக திறக்கப்படுவதாக இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும் நல்ல செய்திகளை என் பிள்ளைகளிலிருந்து கேட்க உதவி செய்யும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவருடைய கிருபையின் கரத்திலே என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் தேவ சமாதானத்தோடே என் பிள்ளைகளை அனுப்பும் என் பிள்ளைகளுக்குள் அமர்ந்து நீரே என் பிள்ளைகளை கொண்டு போவீராக நடத்தி கொண்டு போவீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்